அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் டூ. நான் மகாலட்சுமி. அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ட் ஆஸ் கிளாத்திங். ஸோ என்னெல்லாம் அனிமல் ப்ராடக்ட்ஸை நம்ம துணியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அனிமல் ஹேர் ஆஸ் அ கிரேட் டிமாண்ட். ஸோ அனிமல்ஸுடைய ஹேருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது நம்முடைய மார்க்கெட்டில். த ஹேர் ஃப்ரம் கோட் அண்ட் ஷீப் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் உல்லன் கிளாத்ஸ், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ், மஃப்லர்ஸ் அண்ட் சாக்ஸ். ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் நம்ம கோட்டுடைய கோட்டுடைய ஹேரையும் ஷீப்புடைய ஹேரையும் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். சிமிலர்லி ஹார்ஸ் ஹேர்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் பிரிஸ்டல்ஸ் இன் ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷஸ். சின்ன சின்ன பெயிண்ட் ப்ரஷில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் மாதிரி இருக்கக்கூடியது என்னென்னா ஹார்ஸுடைய முடி தான் அது. அதனால் அந்த அனிமல்ஸுடைய இதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. ஈவன் ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்கின் இஸ் யூஸ் டு மேக் வார்ம் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் கிளாத்ஸ். ஸோ இப்போ மாடர்ன் ஸ்டைல் கிளாத்ஸ் இந்த ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய கிளாத்ஸ்லாம் நம்ம செய்கிறதுக்கு அனிமல்ஸுடைய ஸ்கின்னு அந்த ஃபர்ன்றது மேலே புஸ் புஸ்ன்னு ஹேர் இருக்கும் இல்லையா, அது அதை வந்து ஃபர்ரு ஸ்கின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ யூஸ் ஆகுது. அனிமல் ஃபைபர்ஸ், இங்கே ஃபைபர்ஸ் அப்படின்றது நம்ம கிளாத் தான் சொல்கிறோம். ஸோ அனிமல்லேருந்து என்னெல்லாம் கிளாத்ஸ் நம்ம கிடைக்குது அப்படின்னா சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் யூஸ்ட் சச் அஸ் காட்டன், ஜூட், சில்க் ஆர் கால் நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டனு, ஜூட்டு, சில்க்கு. காட்டன் அண்ட் ஜூட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட் ஃபைபர்ஸ். காட்டனும் ஜூட்டும் எங்கேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்லேருந்து கிடைக்குது, அதனால அதை பிளான்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உள் அண்ட் சில்க் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அனிமல் ஃபைபர்ஸ். ஸோ அனிமல்லேருந்து கிடைக்கிறதுனால உள்ளையும் சில்க்கையும் நம்ம அனிமல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உள் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் தி ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். உள் வந்து நமக்கு ஷீப்லேருந்து கோட்லேருந்தும் கிடைக்குது. இட் இஸ் ஆல்சோ ஆப்டைன் ஃப்ரம் தி ஹேர் ஆஃப் ராபிட். அது மட்டும் இல்லாமல் ராபிட்டு, யாக்கு, கேமல் இந்த அனிமல்ஸ் கிட் அனிமல்ஸ்லேருந்தும் நம்ம உள் வந்து எடுக்கிறோம். சில்க் ஃபைபர்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் தி கக்கூன் ஆஃப் சில்க் வார்ம். ஸோ சில்க் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கக்கூன் அப்படிங்கிற அந்த சில்க் வார்முடைய கக்கூன்லேருந்து தான் இந்த சில்க் ஃபைபரை வந்து நம்ம எடுக்கிறோம். உல் வாட் டைப் ஆஃப் கிளாத்ஸ் ஆர் பீங் யூஸ்ட் பை பீப்புள் ஆஃப் ஸ்னோ கேப் ரீஜன்ஸ். ரொம்ப குளிரான இடத்துல என்ன மாதிரியான கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உல்லன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோம். உள் இஸ் அ ஃபைபர் டிரைவ்ட் ஃப்ரம் தி ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் தி கேப்ரினே ஃபேமிலி, பிரின்சிபலி ஷீப். ஸோ கேப்ரினே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயும் ரொம்ப முக்கியமாக ஷீப்புடைய அந்த ஃபர்லேருந்து தான், முடியிலிருந்து தான் நம்ம இந்த உள்ளே வந்து எடுக்கிறோம். த ஹேர் ஆஃப் அதர் மேமல்ஸ் லைக் கோட், யாக், அல்பாக்கா அண்ட் ராபிட் மே ஆல்சோ பி கால்ட் உல். ஸோ இந்த ஷீப்லேருந்து மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கோட்டி, யாக்கு, அல்பாக்கா, ராபிட் இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஹேரையும் கூட நம்ம உள் அப்படின்னு தான் சொல்கிறோம். மோஸ்ட்லி உள் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி அவுட்டர் கோட் ஆஃப் தி ஷீப். ஸோ உள்ள எங்கேருந்து கிடந்தால் அந்த கோட் அந்த ஷீப்புடைய மேல் புறத்தில் அந்த பாடியுடைய மேல் புறத்தில் இருக்கக்கூடிய இதை தான் அதை எடுத்து நம்ம உள்ளாக யூஸ் பண்ணுறோம். த ப்ராசஸிங் ஆஃப் உல் இன்வால்வ்ஸ் ஃபைவ் மேஜர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த உள் எப்படி அதோடைய ஸ்கின்லேருந்து எடுத்து எப்படி அதை சரி இது தயார் பண்ணுறாங்க அப்படின்றது அஞ்சு ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று ஷீரிங், இன்னொன்று கிரேட்டிங் ஆர் சார்ட்டிங், இன்னொன்று வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங், இன்னொன்று கார்டிங், இன்னொன்று ஸ்பின்னிங். ஸோ ஷீரிங், கிரேடிங், வாஷிங், கார்டிங், ஸ்பின்னிங். ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்ஸில் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஷீரிங். ஷீரிங்னா என்னென்னா அந்த ஃப்ளஷ் ஆஃப் தி ஷீப் இஸ் ரிமூவ் ஃப்ரம் இட்ஸ் பாடி, திஸ் இஸ் கால் ஷீரிங். ஸோ நம்ம ஷேவிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி, அதான் வந்து ஷீரிங் சொல்கிறோம். ஸோ அது ஃப்ளஷ்லேருந்து அந்த ஹேர் ஃபர்ரை வந்து எடுக்கிறது ஷீரிங் சொல்கிறோம். அடுத்து கிரேடிங் ஆர் சார்ட்டிங். சார்ட்னா பிரிக்கிறது. த ஃப்ளீஸ் ஃப்ரம் த சேம் ஷீப் மேபி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ ஒரு ஆட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு இடத்துல ஒயிட்டில் இருக்கும், ஒரு கலர் பிளாக் இருக்கும். ஸோ அது வெவ்வேறு கலர்ஸில் வந்து இருக்கும். ஒரே ஷீப்லேருந்து நம்ம அந்த முடியை எடுத்தாலும் கூட இட் இஸ் சார்ட்டட் அவுட் இன்டு செப்பரேட் பைல்ஸ் ஆஃப் சிம்லர் நேச்சர். ஸோ ஒரே மாதிரியாக அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து தனித்தனியாக வைக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேடிங் இல்லைனா சார்ட்டிங் அப்படின்றது. திஸ் இஸ் நோன் ஆஸ் கிரேடிங் ஆர் சார்ட்டிங். வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா வாஷ் பண்ணுறது. த ஷீட் ஸ்கின் இஸ் வாஷ் தரோலி வித் சோப் ஆர் டிட்டர்ஜென்ட்ஸ் டு ரிமூவ் டர்ட், டஸ்ட், கிரீஸ். ஸோ ஏதாவது அழுக்குருந்தால் அதிலேருந்து எடுக்கிறதுக்காக இதை நல்லா சோப் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுதான் வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங் அப்படின்றோம். அடுத்து கார்டிங். த ட்ரைட் உள்ள ஸ்கேஃபில் ரிமூவ் திஸ் ஃபைபர்ஸ் தென் பாஸ்ட் த்ரூ தி ரோலர்ஸ் விச் ஆர் கவர்ட் வித் ஃபைன் ஷீட்ஸ் ஆஃப் தின் வயர் தீத். This process arranges the wool into the flat shield called a web. ஸோ இது இது அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியது ஒரு மிஷினில் எடுத்து விடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃப்ளாட்டாக நமக்கு ஷீட் மாதிரி கொண்டு வந்து அப்படியே கொடுக்கும். அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய முடியை அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு வந்து கொடுக்குற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டாக ஷீட் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறது வந்து வெப்புன்னு சொல்லி நம்ம காட்டனில் அப்படியே சுற்றி வந்துருக்கு வரோம் பார்த்திங்களா அந்த மாதிரி. அடுத்து ஸ்பின்னிங். த வெப் இஸ் ட்ரான் இன் டு நேரோ ஸ்ட்ராண்ட் அண்ட் தென் பாஸ்ட் த்ரூ ஸ்பின்னிங் மிஷின். ஸோ அது அப்படியே அந்த வெப் மாதிரி இருக்கக்கூடியது அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பின்னிங் மிஷினில் விடும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே
நூல் மாதிரி அதை திரித்து கொண்டு வந்துடலாம். ஸ்பின்னிங் மிஷின்ஸ் ட்விஸ்ட் தி ஸ்ட்ராண்ட்ஸ் இன்டு யான். ஸோ இந்த பஞ்சு அப்படியே சுட்டி 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 அது யானாக கொண்டு வருது. யானுனா நூல். இப்போ அந்த பஞ்சுலேருந்து அந்த நூல் மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வரது தான் இது. தி யான் இஸ் ஊண்ட் டு ஃபார்ம் பால்ஸ் ஆஃப் உல். ஸோ இது அடுத்து இது என்ன பண்ணாங்க, இந்த யான் இந்த நூலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். அப்போ அது உள்ளுடைய பால் மாதிரி வந்துடுது. திஸ் யான் இஸ் எய்தர் வீவ்ட் இன் டு ஃபேப்ரிக் ஆர் ரீடெயின் ஃபார் நிட்டிங். ஸோ ஒன்று ஃபேப்ரிக்காக அதை செஞ்சுருவாங்க, துணியாக அதை வந்து நெய்யறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுப்பாங்க நிட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்வெட்டர்ஸ்லாம் அப்படியே பின்னுவாங்க இல்லையா, ஸோ அதான் நிட்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்காக இது நடக்கும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் உல். ஸோ உள்ளுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டு ஹீட், வாட்டர், வியர் அண்ட் டியர். ஸோ ஹீட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இது. இட் அப்சர்வ்ஸ் மாய்ச்சர், மாய்ச்சர் ஈரத்தை வந்து இது இழுத்துக்கும். உல் இன்சுலேட்ஸ் அகெயின்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு கோல்டில் இருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ உல் இஸ் அ குட் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னால் உள்ளே வர விடாது. இட் டஸ் நாட் ரிங்கிள் ஈஸிலி. ஸோ சீக்கிரமாக இது சுருங்கி போகாது. இதெல்லாம் வந்து இந்த இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து யூசஸ் ஆஃப் உல். உல் இஸ் அ மல்டி ஃபங்க்ஷனல் ஃபைபர் வித் அ ரேஞ்ச் ஆஃப் டயாமீட்டர்ஸ் தட் மேக்ஸ் இட் சூட்டபிள் ஃபார் கிளாத்திங். ஸோ நிறைய டயாமீட்டர்ஸில் வந்து இதை வந்து செய்கிறாங்க. ஹோல் ஹவுஸ் ஹோல் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெஸ்ட்னட்ஸ். ஒவ்வொரு டயாமீட்டர் ரேஞ்சில் வந்து இந்த ஃபைபரை வந்து அவங்க எடுக்கிறாங்க. 2/3 ஆஃப் உல் இஸ் யூஸ்ட் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் கார்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்வெட்டர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், கோட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் வியர். ஸோ முக்கால்வாசி, அதாவது 2/3னா மூணாக பங்கு போடும்போது அது ரெண்டு பங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளெண்டட் வித் அதர் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், உல் யூஸ்ட் அஸ் ஆட்ஸ் ட்ரேப் அண்ட் க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளாங்கெட்ஸ், ஆன்டிஸ்டாட்டிக் அண்ட் நோஸ் அப்சார்பிங் கார்பெட். ஸோ இந்த உள்ளே கொண்டு போயிட்டு மற்ற நேச்சுரல் ஃபைபரோடையோ இல்லை சிந்தட்டிக் ஃபைபரோடையோ கலந்து இந்த பிளாங்கெட்டு, ஆன்டிஸ்டாட்டிக் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. இதுதான் வந்து யூசஸ் ஆஃப் உல் நமக்கு. அடுத்து சில்க். ஹவ் யூ எவர் அட்டன் த மேரேஜ் ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கெல்லாம் போனால் நம்ம சில்க் சாரி கட்டிகிட்ருப்போம் இல்லையா, அதுதான். சில்க் இஸ் அ செக்ரீஷன் ஆஃப் தி சில்க் மாத். ஸோ இங்கே சில்க்ன்றது எங்கேருந்து வருதுன்னா, சில்க் மாத் அப்படிங்கிற ஒரு புழுவுடைய செக்ரீஷன் தான் வந்து இந்த சில்க் பட்டுன்றது. சில்க் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் தி கக்கூன் ஆஃப் சில்க் வார்ம். சில்க் வார்முடைய அந்த மேல் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கக்கூன்லேருந்து தான் இந்த சில்க் வந்து நம்ம எடுக்கிறோம். விச் ஃபீட் ஆன் மல்பரி லீவ்ஸ். ஸோ இந்த சில்க் வார்ம் எதை சாப்பிட்டுட்டு வருது அப்படின்னா, மல்பரி லீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு லீவ்ஸை வந்து சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டு அந்த கக்கூன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். சில்க் வார்ம்ஸ் லிவ் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம், ஒன்லி அபவுட் 2 months. ஸோ அவங்களுடைய அந்த லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா, சில்க் வார்முடைய லைஃப் சைக்கிள் ஒன்லி 2 months தான் இவங்க இருப்பாங்க. டியூரிங் திஸ் பீரியட் த பாஸ்ட் 2-4 stages ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த 2 மாதத்தில் 4 stage வந்து அவங்க போவாங்க. அதாவது ஃபஸ்ட் எக்கு, அடுத்து கேட்டர்பில்லர் எக்லேருந்து புழு வெளியே வரும், அடுத்து அதுலேருந்து கக்கூன் அந்த புழு வந்து தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி பின்னிக்கும், அது கக்கூன். அடுத்து பார்த்திங்கன்னா அடல்ட் மாத்தாக வெளியே வந்துடும். இந்த ஸ்டேஜஸ் ஒர்க் ஆஃப் தி லைஃப் சைக்கிள் ஆஃப் தி சில்க் வார்ம். ஸோ இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் தி சில்க் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கல்டிவேஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் செரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி சில்கை வந்து வளர்த்து அதிலேருந்து சில்க் எடுக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அடல்ட் ஃபீமேல் சில்க் மாத் லேஸ் அபவுட் 500 eggs. ஸோ ஒரு பெரிய ஒரு சில்க் மாத் வந்து எத்தனை முட்டை எடுதுன்னு பார்த்தீங்கன்னா 500 eggs வந்து அது லே பண்ணும். இந்த எக்ஸ் ஆர் தென் கெப்ட் இன் தி கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபார் 6 weeks. அதுக்கடுத்து அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சில்லன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 6 வாரம் வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸ் ஆர் பிளேஸ் வந்து இன்க்யூபேட்டர். அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு போய் இன்க்யூபேட்டரில் வைக்குவாங்க அந்த ஹீட்டுக்காக. ஆஃப்டர் அபவுட் 10 days த எக்ஸ் ஹேட்ச் அவுட் அந்த லார்வேஸ் ஸ்பெண்ட் தி நெக்ஸ்ட் 35 days ஈட்டிங் மல்பரி லீவ்ஸ். ஸோ அந்த முட்டையிலேருந்து இன்குபேட்டரில் வச்சதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து சின்ன சின்ன புழுக்கள் வரும், அந்த புழுகளை லார்வே சொல்கிறோம். ஸோ அது வந்து 35 days அடுத்து அந்த மல்பரி லீவ்ஸை சாப்பிட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே வரும். த சில்க் வார்ம் ஸ்பெண்ட் அபவுட் 5 days ப்ரொடியூசிங் சில்க் அண்ட் ஸ்பின்னிங் இட்ஸ் கக்கூன் ஆஃப் அ சிங்கிள் லாங் த்ரெட். ஸோ இப்போ 5 நாள் என்ன பண்ணோம், அப்படி புழு நல்லா வளர்ந்துருச்சு, 35 நாள் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, 5 நாள் தன்னை சுற்றி அந்த கொக்கூனை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நூல் மாதிரி அது ஒரு லாங்கான ஒரு நூலாக, ஒரே ஒரு சிங்கிள் லாங் த்ரெட்டு தான் வந்து அது அப்படி பின்னிக்கிட்டே வருது. இந்த கக்கூன்ஸ் ஆர் பாயில்டு டு மேக் இட் ஈஸியர் டு அன்வாயின் த சில்க் அண்ட் கில் த பியூபே இன்சைட். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கக்கூன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணிடுறாங்க, ஏன்னா அந்த சில்க் ஈஸியாக எடுக்கிறதுக்காக. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பியூபே என்ன ஆகுதுன்னா இறந்துருது. இஃப் த சில்க் மாத்ஸ் வர் அலவுட் டு ஹேட்ச், த லாங் சில்க் த்ரெட் வில் கெட் டேர்ன்ட் பை தி ஹேச்சிங் ஆஃப் தி மாத். ஸோ ரொம்ப அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹேட்ச் ஆகிட்டு அதிலேருந்து வரக்கூடிய மாத்தாக வந்து அது மாறிடும். அதனால் அது விடுறதில்ல. கக்கூன்ஸ் ஆர் அன்வைண்ட் அந்த இண்டிவிஜுவல் சில்க் ஃபிலமெண்ட் இஸ் ரீல்டு. ஸோ அதிலேருந்து அதை பிரித்து எடுத்து அந்த சில்க் அப்படிங்கிற அந்த நூலை வந்து எடுத்துடுறாங்க, அதிலேருந்து அப்படியே பிரித்து எடுத்துடுறாங்க.
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சில்க். ஸோ இந்த சில்க்குடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், வர்சலைட்டாக இருக்கும், ஈஸிலி ட்ரைடு, ரொம்ப ஈஸியாக அது வந்து காஞ்சி போயிடும். ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஃபைபர் எதுன்னா சில்க்கு தான். புவர் ரெசிஸ்டன்ட் டு சன்லைட் எக்ஸ்போஷர், ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர்லேருந்து வந்து பாதுகாத்து கொடுக்கும். அடுத்து யூசஸ் ஆஃப் சில்க், சில்க்குடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில்க் ஹேஸ் நேச்சுரல் பியூட்டி அண்ட் எலகன்ஸ். பார்க்கவே சில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரிச் லுக் கொடுக்கும். இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் இன் வார்ம் வெதர் அண்ட் வார்ம்த் டியூரிங் கோல்டு வெதர். ஸோ ரெண்டு கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த சில்க்குக்கு கொடுக்குற தன்மை இருக்குது. இட் இஸ் யூஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் ஹை ஃபேஷன் கிளாத்ஸ், மாடர்ன் ட்ரெஸ், பர்டிகுலர்லி சில்க் சாரீஸ் அண்ட் எலகண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறதுக்கும் ஃபேஷனபிள் கிளாத்ஸ் செய்கிறதுக்கு இந்த உள் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ சில்க் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ், கர்டைன்ஸ், ரக்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். ஸோ ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸும் செய்கிறதுக்கும் இந்த சில்க் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் சர்ஜிக்கல் த்ரெட்ஸ் ஃபார் ஸ்டிச்சஸ். ஸோ ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, போடுவாங்க இல்லையா டாக்டர்ஸ். ஸோ அதுக்கும் வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து யூஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.